வணக்கம் நண்பர்களே, AstroViz சேனலில் உங்களை வரவேற்கிறேன். உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும். நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும். சுமார் 60 முதல் 70 பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு PDF வடிவில் அனுப்பி வைக்கப்படும். 2065-2070 வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி, படிப்பு, வேலை, திருமணம், வியாபாரம், தொழில், பிள்ளைகள், பரிகாரங்கள், போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க. நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது. என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க, நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நன்றி. வணக்கம் நண்பர்களே, AstroViz சேனலில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு மிதுன ராசி குரு பயிற்சி பலன்கள் 2023-2024. அட்டகாசமான காலம் மிதுன ராசி நண்பர்களுக்கு தொடங்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். லாபகுரு ஏற்கனவே அஷ்டம சனியால் 2.5 வருஷம் படாத பாடுபட்டு இருந்தோமா போச்சோமா அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டம்லாம் போயிட்டு இப்போது அந்த அஷ்டம சனியும் விலகிடுச்சு. குரு பகவான் அருளால் லாபகுருவாக இந்த குரு பயிற்சி மிதுன ராசி நண்பர்களுக்கு நடக்குது. சமூக வாழ்வில் நல்ல ஈடுபாடும் கலை இசைத்துறைகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலும் கொண்ட மிதுன ராசி நண்பர்களே, புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு 7-10 அதிபதியான குரு பகவான் வரும் 22-4-2023 முதல் 1-5-2024 வரை லாபஸ்தானமான 11 வீட்டில் சஞ்சாரம் செய்யிருப்பதால் உங்களுக்கு இது நாள் வரை இருந்த பல்வேறு விதமான நெருக்கடிகள் எல்லாமே குறைந்து பணவரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுங்க. இப்போது சனி பகவான் பாக்யஸ்தானமான 9 சஞ்சரிப்பதால் உங்களது உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்குங்க. நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டவர்களுக்கு இப்போது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் ரீதியாக நல்ல லாபங்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். நீங்கள் வாங்கிய கடன்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிமையாக உங்களால் தீர்த்து வைக்கவும் முடியுங்க. லாபஸ்தானத்தில் சந்திக்கும் குரு தனது சிறப்பு பார்வையாக 3, 5, 7 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் நீங்கள் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அழகிய அறிவான அன்பான குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய யோகமும் உண்டாகுங்க. திருமணம் வயது அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைந்து மன மகிழ்ச்சி அப்படின்றது நிச்சயமாக ஏற்படுங்க. சூப்பராக இருக்க போதுங்க, அட்டகாசமாக இருக்க போது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப அட்டகாசமான காலகட்டம் தான் மிதுன ராசி நண்பர்களுக்கு. பங்காளியிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே முழுமையாக மறைஞ்சே அந்யோன்யம் அப்படின்றது ஏற்படுங்க. தொழில் வியாபாரத்தில் புது புது ஐடியாஸ், புது புது யுக்திகளை பயன்படுத்தி நல்ல வளர்ச்சியை நீங்கள் அடைவீங்க. தொழில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருமளவில் அபிவிருத்தி ஆகும். அரசு மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உத்தரவுகள், அதே மாதிரி அவங்க அரசு மூலமாக வரக்கூடிய சப்போர்ட்டுகள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. தொழிலுக்காக நீங்கள் புது இயந்திரங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வேலை உத்தியோகம் அப்படின்னு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பது மட்டும் இல்லாமல் உங்களோட வேலை பலுவானது குறையுங்க. மற்றவங்களால் செய்ய முடியாத வேலையை கூட நீங்கள் ரொம்ப சிறப்பாக சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கான நேர வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக அமையும், அதுக்கான சூழலும் உங்களுக்கு அமையுங்க. இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா சர்ப்ப கிரகமான ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11 வீட்டில் 30-10-2023 வரை சஞ்சாரம் செய்ய இருப்பது உங்களோட பலத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. வருகின்ற நாட்களில் நீங்கள் நீண்ட நாட்களாக எண்ணிய காரியங்கள் தற்போது நிறைவேற்ற முடியும். சிலருக்கு
அழகிய வீடு வாங்கக்கூடிய யோகமும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் ஏற்படுங்க. கூட்டு தொழில் மூலமாக மிகவும் அனுகூலமான பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை சிறப்பாக இருப்பது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் ஆதரவும் மிக சிறப்பாக உங்களுக்கு இருக்குங்க. அட்டகாசமான காலங்கள் மறுபடியும் சொல்கிறேன், இருந்தாலும் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம், அதாவது உங்களோட சுய ஜாதகத்தில் இப்போ இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய தசா புத்தி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டமாக இது இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களோட தசா புத்தியும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். அதாவது உங்களோட லைஃப் ஸ்டைலையே இந்த ஒரு வருஷத்தில் மாற்றக்கூடிய விதமாக இருக்கும். ஸோ தட் உங்களுடைய தசா புத்தி என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தா போல், ஒருவேளை உங்களோட தசா புத்தி சரியில்லைன்னா கூட அதுக்கான பரிகாரங்கள் ரொம்ப மிக எளிமையான சின்ன சின்ன பரிகாரங்கள் இருக்குது. அதை செஞ்சீங்க அப்படின்னா அழகாக உங்களுடைய லைஃபை இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் நிச்சயமாக பிளான் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் வேணும் அப்படின்னா astro.viztamil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இதை அனுப்புங்க. இதில் கம்ப்ளீட்டாகவே இருக்குங்க, கம்ப்ளீட்டாக எல்லாமே இருக்கும். அதாவது உங்களோட பிறப்பு முதல் உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, திருமணம், வாழ்க்கை, வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, உங்களோட கூட பிறந்தவங்க, உங்களோட மனைவி அல்லது கணவன், மகன்கள், குழந்தைகள், மகள்கள் அப்படின்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குங்க. நீங்கள் பார்த்து எளிமையாக நீங்களே படித்து தெரிஞ்சிக்கக்கூடிய அளவில் தான் நாம் வந்து அந்த ஜாதகத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். குறைஞ்சது ஒரு 70-80 பக்கம் இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக படித்து தெரிஞ்சிக்கலாம் எந்த தசாபுத்தி காலத்தில் எதை செய்யலாம், எந்த தசாபுத்தி காலத்தில் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு உங்களுடைய 80-90 வயசு வரைக்குமான ஜாதகமும் நாங்கள் கொடுத்துட்றோங்க. ஸோ அதில் நீங்கள் அழகாக நீங்கள் பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நமக்கு மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த ஜாதகங்கள் அனுப்பி வைக்கப்படும். இந்த குரு பயிற்சி காலத்தில் மிதுன ராசி நண்பர்களோட ஆரோக்கியம் பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த ஆரோக்கிய பாதிப்புகள், பிரச்சனைகள் படிப்படியாக குணமடையும். குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். புத்திரர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். கடந்த கால அலைச்சல்கள், டென்ஷன்கள், மனப்பிரச்சனைகள் எல்லாமே குறைந்து மன நிம்மதி அப்படின்றது உண்டாகுங்க. அதே நேரத்தில் குடும்ப பொருளாதார நிறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபிட்சமும் நிலவும். லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். பண வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைவதால் குடும்ப தேவைகள் பூர்த்தி அடைவதுடன் உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகளும் குறையுங்க. தடைப்பட்டு வந்த திருமண சுப நிகழ்ச்சிகள் தடபுடலாக நிறைவேறும். உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பதால் அனுகூலமான பலன்களை பெற முடியுங்க. சிலர் வீடு, மனை, வண்டி, வாகனங்கள்னு வாங்கும் யோகமும் இருக்குங்க. பொன்பொருள் சேர்க்கைகளும் சிறப்பாக அமையும். காதலிக்கும் மிதுன ராசி நண்பர்கள் தோழிகளுக்கு உங்களுடைய காதல் நிச்சயமாக கைகூடும், திருமணத்தில் முடியும். அந்த மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இது இருக்குது. இருந்தாலும் உங்களுடைய ஏற்கனவே சொன்னது போல் தசா புத்தியை பார்த்துக்கங்க. தொழில் வியாபாரம் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே குறைந்து லாபம் அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த நன்மைகளை நீங்கள் பெற முடியும். புதிய முயற்சிகளை கையாண்டு நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து பெருக்க முடியுங்க. அதே மாதிரி உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உயரும். புது புது மிஷினரி, புது புது ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் வந்து இறக்குமதி செஞ்சு உங்களோட வியாபாரத்தை இன்னும் மென்மேலும் நீங்கள் வளர்ப்பீங்க. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஏதாவது ஒரு வேலையில் இருக்கக்கூடியவங்க, இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த சோதனைகளும் வேதனைகளும் விலகி உற்சாகமான நிலை அப்படின்றது நிச்சயம் ஏற்படுங்க. எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. அடுத்ததாக மிதுன ராசி பெண்களுக்கு, பெண்களோட ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய வேலைகளில் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மன மகிழ்ச்சியோட உங்களோட அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. எந்த விதமான அசாத்திய சூழ்நிலைகளையும் நீங்கள் வந்து கையாண்டு அதில் வெற்றி காண தான் போகிறீங்க.
நிச்சயம் இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசி பெண்களுக்கு அதி அற்புதமான அட்டகாசமான குரு பெயர்ச்சியாக அமைய போகுது இருக்குதுங்க. ஃபைனலாக மிதுன ராசி நண்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சியால் எந்த பரிகாரமும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு லாப குரு தான் இருக்கார். ஸோ அதி அற்புதமான காலகட்டமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு 5 கேது பகவான் சஞ்சரிப்பதாலும், வரும் 30/10/2023 முதல் ராகு 10 கேது 4 சஞ்சரிக்க இருப்பதாலும், கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது நல்லதுங்க. அதே நேரத்தில் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சப்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மஞ்சள்களால் அர்ச்சனை செய்யவும் ஜோதிட ரீதியில் உங்களை வலியுறுத்துகிறேன். அதே நேரத்தில் குரு பகவான் எந்திரம் நீங்கள் வீட்டில் வச்சு தினமும், இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது வேளக்கிழமைகள், ஒவ்வொரு வேளக்கிழமையும் குரு பகவான் எந்திரத்தை வீட்டில் வச்சு நீங்கள் பூஜை செய்கிறதுனால நிச்சயமாக ஏற்கனவே உங்களுக்கு நல்லது தான் நடக்கப் போகுது, மென்மேலும் பல விதமான நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். குரு பகவான் எந்திரம் வேண்டும் அப்படின்றவங்க திருவண்ணாமலை அகத்தியர் குடில் ஆசிரமத்தை தொடர்பு கொண்டு அந்த குரு பகவான் எந்திரத்தை வாங்கலாம். அவங்களுடைய மெயில் ஐடி நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 48 குரு யாக பூஜையில் வச்சு சுத்த செம்பால் ஆன குரு பகவான் எந்திரத்தை சக்தி ஏற்றி அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 8. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை. அதிர்ஷ்டமான கிழமை புதன் வெள்ளி. அதிர்ஷ்டமான கல் மரகதம். அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான தெய்வம் விஷ்ணு பகவான். நண்பர்களே, நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சி அன்று, அதாவது 22/4/2023 நமது அகத்தியர் குடில் ஆசிரமத்தில் குரு கிரக பிரீத்தியாகும், பிரகஸ்பதி கவச பாராயணம், குரு பகவான் பீஜாட்சர மந்திர ஹோமம், லட்சார்ச்சன பூஜை நடைபெறுகிறதுங்க. உங்கள் பெயரில், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் பெயரில் அன்று சிறப்பு அர்ச்சனை செய்ய agathiyar.info@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம் அனுப்பி வைங்க. இமெயில் அனுப்ப முடியாதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட விவரங்களை அனுப்பலாம். தட்சணை ஒரு நபருக்கு ₹51. இந்த லட்சார்ச்சன பூஜையில் பங்கேற்பதால், இந்த பூஜையால் ஆசைகள் நிறைவேறி எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்குதுங்க. அறிவு மேம்படுகிறது, நல்ல கல்வி அடைய உதவுகிறது, எதிர்மறை ஆற்றலை நீக்குகிறது, பயம் மன அழுத்தங்களை போக்குகிறது, எதிலும் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உண்டாக்குகிறது, அமைதியும் செழிப்பும் தருகிறது, சிந்தனை தெளிவையும் நேர்மறை ஆற்றலையும் தருதுங்க. நிதி சிக்கலை நீக்கி நல்ல அதிர்ஷ்டங்களை தருகிறது. திருமண தடைகள் நீங்கும். புத்திரக்காரனான குருவால் நல்ல குழந்தை பாக்கியங்களை நீங்கள் பெற முடியும். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாங்க. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற astro.viztamil@gmail.com அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர், பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த ஊர், தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க. உங்களை நான் மெயில் மூலமாக சந்திக்கிறேன். நம்மளுடைய ஆஸ்ட்ரோவிஸ் சேனல் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய நான் வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பை வந்துட்டு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கலாம். இதுவரை ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ.